அதிமுக பாஜக இட பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி. 4 மாநகராட்சிகள் 30 நகராட்சிகளை பாஜக கேட்பதால் அதிமுக அதிர்ச்சி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பார்வையாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. 33 ஐஏஎஸ் அதிகாரிகள், 20 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பார்வையாளர்களாக நியமனம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநகராட்சி ஆணையர் கருத்து கேட்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடப்பங்கீடு தொடர்பாக திமுக பிசிக பேச்சுவார்த்தை. சுமூகமாக நடந்ததாக முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பின் திருமாவளவன் தகவல். கர்நாடகத்தில் இம்மாத இறுதியுடன் இரவு நேர ஊரடங்கு ரத்து. உணவகங்கள், மதுபான விடுதிகளில் 100% வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி. மராட்டிய மாநிலம் நந்தர்பார் அருகே விரைவு ரயில் உணவக பெட்டியில் தீ விபத்து. குளிர்சாதன பெட்டிகளுக்கும் கரும்புகை பரவியதால் அலறியடித்து ஓடிய பயணிகள். பெகாசஸ் கொள்முதல் மூலம் தேச துரோகம் செய்துள்ளது மோடி அரசு. நியூயார்க் டைம்ஸ் செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கடும் விமர்சனம். பஞ்சாப் தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் தலைவர் சித்து, ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளர் பகவந்த் மான் மனு தாக்கல். நீட் தேர்விற்கு ஆதரவாக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து தெரிவித்த விவகாரம். இது தமிழ்நாடு நாகாலாந்து அல்ல என முரசொலியில் காட்டமான பதில். செல்போனை பதிவாளரிடம் ஒப்படைக்க நடிகர் திலீப்புக்கு உத்தரவு. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் ஆணை. திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மோதல். வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. ஒன்றிய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக மதுரையைச் சேர்ந்த அனந்த நாகேஸ்வரன் நியமனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. நியோகோ வைரஸ் பற்றி அச்சப்பட தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தஞ்சை திருக்கானூர்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியிலும் களை கட்டிய ஜல்லிக்கட்டு. தமிழ்நாட்டில் 2வது நாளாக பறவைகள் கணக்கெடுக்கும் பணி. குமரி கடலோர பகுதிகள் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆய்வு. கமுதி அருகே சோள பயிரை மேய்ந்த 78 செம்மறி ஆடுகள் உயிரிழப்பு. பச்சையாக இருந்தபோதே சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.